வணக்கம். இனி எல்லாம் நிகழ்ச்சிக்கு நான் ரெக்ஸி உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். சில நேரம் நம்மளுக்கு ஹால் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், பட்டு ரொம்ப எலிகெண்ட்டாக நல்லா வேணும், நல்லா பெரிய சைஸாக தெரியணும்னு நம்ம நினைக்கும். ஸோ அதை எப்படி அதை க்ரியேட் பண்ணலாம், அதுதான் இன்றைக்கி உள்ள டிசைனில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சோஃபான்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக போடல. ஸோ திவான்னு சொல்ல முடியாது, இது ஆக்சுவலி ஒரு லாங் சைஸ் திவான் மாதிரி. ஸோ அப்படியே அந்த ஃபுல் லென்த் வால்க்குலேருந்து ஒரு சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னொரு சைடு வர வரும். ஸோ இது அப்படியே ஃபர்னிச்சர் லைக் வுடன் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் ஒரு லென்த்லேருந்து இன்னொரு இடத்து நம்ம எவ்வளோ தூரம் வேணும் அது வரை வச்சிருவோம். இது மேலே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக குஷன், குஷன் வந்து அகெயின் அந்த ஃபுல் லென்த் வர க்ரியேட் இருக்கும். ஆனால் நம்ம கால் வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு அதில் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்பேஸில் நம்ம கால் வச்சுட்டு இறங்கி வெளியே வரும். ஸோ இதில் உட்கார்றதுக்கு எப்படின்னா நம்ம கீழே தரையில் உட்கார்ற மாதிரி தான் நம்ம உட்காரோம். ஸோ பேக் சைட் ஃபுல்லாகவே பில்லோஸ் வச்சுருக்கோம் நம்மளுக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உட்கார இடத்துல வந்து பில்லோஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸு, ஷேடு, டைப்பு, ரவுண்டாக இருக்கும், ட்ரம் சைஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் பில்லோஸ் வரும். ஸோ ரிலாக்ஸ்டாக உட்காந்து பேசுகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பிளேஸஸில் வந்து சோஃபா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ சோஃபாக்கு பதில் இந்த மாதிரி இது கம்ப்ளீட்டாக நம்ம ரவுண்டாக உட்காரலாம், எப்படினாலும் உட்காரலாம். இந்த சின்ன சைஸை நம்ம எவ்வளோ பெருசாக காட்டுறதுன்னா பார்த்திங்கன்னா அந்த எண்டில் லாங் சைஸ் மிரர் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபுல் லென்த் மிரர். நம்ம கர்டன்ஸ் பார்த்துருக்கோம் ஃபுல் லென்த் கர்டன்ஸ்லேருந்து வால் பேனலிங்லேருந்து, பட் இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல் லென்த் மிரர். ஸோ ஃபுல் லென்த் மிரர் யூஸ் பண்ணனால நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் பால்கனியோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே தெரியுது. ஸோ லைட் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி ரூம் வந்து சின்ன ரூம் வந்து டபுளாக பெருசாக நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் வந்து பர்பிள், க்ரீன், வயலட் ஷேட். ஸோ பேக்ரவுண்ட் அதே தான், டார்க் பர்பிள் இருக்குது, லைட் வயலட் கலரும் க்ரீன் ஷேடில் பில்லோஸ் யூஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் எல்லாமே வந்து கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வுட்டன் கலர்ஸ் தான். ஈவன் கீழே கார்பெட்டும் வந்து ஒரு வுட்டன் ஷேடில். சீலிங்கில் பார்த்திங்கன்னா 2x2 லைட்டிங்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ லைட்டிங்ஸ் ஃபுல் ஃபோக்கஸ் கீழே தான் இருக்குது. அதே மாதிரி இன்னும் குட்டி குட்டி லைட்டிங்ஸ் அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாலோட பேக்ட்ராப்பில் வந்து நல்ல லார்ஜ் சைஸ்டு ஒரு ஆர்டிஃபேக்ட் வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து ஹேங் பண்ணியிருக்கு. ஸோ இது ஃபுல்லாக எப்படி கலர் டிசைன் செட் பண்ணியிருக்குன்னா நம்மளுக்கு மிரர்லேருந்து பார்த்தா அப்படியே டபுளாக தெரியும். ஸோ இன்னும் அது அழகாக காட்டுது. ஸோ இந்த டார்க் வால் சைடோட டார்க் ஷேட் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது, பால்கனியோட லைட்டும் அந்த மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகுது வந்து ரொம்ப கிளியராக வந்து தெரியறதுனால ரூம் வந்து நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஸோ அதனால் லைட் வந்து கொஞ்சம் லைட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கலர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால வந்து இந்த பில்லோஸ் யூஸ் பண்ணியிருக்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேடாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வயலட் அண்ட் க்ரீன் தான் மெயின் தீம் யூஸ் கலர் லைட். ஸோ இது வந்து ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் வந்து அந்த மிரர் போட்டிருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக வந்து ரூமை வந்து நல்லா பெருசாக டேக் ஓவர் பண்ணுது. ஸோ இது இதுவும் ஒரு வே ஆஃப் டிசைனிங். திஸ் இஸ் ஆல்சோ லைக் இன்னும் அழகாக பண்ணுறதுக்கு, ரூமும் கொஞ்சம் வித்தியாசமாக க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் மிரர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் இன்னும் நிறைய வேல நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்குது, நம்ம எப்படி க்ரியேட்டிவாக யோசிக்கிறோம், அதுதான்
நம்மளோட ரூமில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ரூம் டிசைன் பண்ணுறது நம்மளோட டிசைனரோட நம்மளோட சஜஷன் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணி வாங்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மீண்டும் என்னோட டிசைனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வர தேங்க்யூ.